நம்ம எஸ்டிஆருக்கு பார்த்தீங்கன்னா மாநாடு வெந்து தணிந்தது காடு 10 தலைன்னு ஹேட்ரிக் ஹிட் அடிச்சிருக்கு. இதை தொடர்ந்து கமல்ஹாசனோட தயாரிப்பில் 48வது படத்தில் நடிக்க இருக்காரு. இந்த படத்தை கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை இயக்குன தேசிங் பெரியசாமி தான் இயக்குறாரு. சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பு 48 படத்தில் நடிகை தீபிகா படுகோன் தான் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போய்கிட்டிருக்கு. பேன் இந்திய படமாக உருவாக இருக்க இந்த படத்துக்கு 100 கோடி பட்ஜெட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் இந்த படத்தில் தீபிகா படுகோன் கதாநாயகியாக இருந்தால் பொருத்தமாக இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியலைங்க. தீபிகா படுகோன் கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குதா நடக்கலையான்றது அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ இயக்குனர் தேசிங் பெரியசாமி நேர்காணல் ஒன்றில் இந்த படத்தோட கதையை முதல்ல பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு தான் சொன்னேன், அவர் நடிக்கலை. அதுக்கப்புறம் இதே கதையை எந்த மாற்றமுமே இல்லாமல் சிம்பு சார்கிட்ட சொன்னேன், அவருக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக பல பெரிய படங்களில் நடிக்க மறுத்துருக்காரு எஸ்டிஆர் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துக்காக நடிகர் சிம்பு புதிய சண்டை பயிற்சிகள்லாம் ஈடுபட்டுருக்காராம். 2 கெட்டப்புகள்லையும் நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரமே இந்த படங்களில் இருக்க கதாபாத்திரங்கள் பற்றின அறிவிப்பு வெளியாகும்னு தெரிவிச்சிருக்காரு. அப்டேட்டுகளும் தொடர்ந்து வரும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு.